Hello students, good morning everyone. Today we study and write next book exercise in page number 13. Healthy wrote her name at school in this way, Healthy. She made one mistake. What was it? Healthy school la avanga name inda valila da eldirukanga. She made one mistake. Oru mistake pannirukanga. What was it? And the mistake என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Note this name. The above name Healthy H. The below name is Healthy H. To see this above name H, it's right capital H. Below name Healthy, to know, to see small letter H. This is a mistake. Students, you write your name. Every word should write starting letter is capital letter. I explain more exercise. You see this paragraph. Healthy name is everywhere should come to write capital letter H. Students, உங்களோட நேமை எங்கே எழுதினாலும் சரி, எவ்வளோ எழுதினாலும் சரி, இல்லை லாஸ்ட் எண்டிங்கில் வந்தாலும் சரி, இல்லைனா ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, எப்படி தான் எழுதணும் உங்கள் பேரை? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டரை கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அப்படின்னு தான் இந்த எக்ஸசைஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போ உங்கள் பேரை எங்கனக்குள்ளே மென்ஷன் பண்ணி எழுதினாலும் கண்டிப்பாக எந்த லெட்டரில் தான் எழுதணும்? ஸ்டார்டிங் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர், கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். நெக்ஸ்ட், ரைட் ஹர் நேம் கரெக்ட்லி. இங்கே ஹர் நேம்னு யாரோட பேரை சொல்கிறாங்க? ஹெல்த்தியோட பேரை சொல்கிறாங்க. ஹெல்த்தியோட பேரை ரைட் ஹர் நேம் கரெக்ட்லி அப்படின்ற ஃபில்லப்ஸில் நீங்கள் கரெக்டாக ஸ்டார்டிங் லெட்டர் என்ன லெட்டராக இருக்கணும்? கேபிட்டல் லெட்டராக எழுதணும். கேபிட்டல் ஹச் போட்டு மித்த லெட்டராக எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், நவ் ரைட் யுவர் நேம் கரெக்ட்லி. நவ் ரைட் யுவர் நேம். யுவர் நேம் அப்படின்னா உங்களோட நேமை எழுதணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவாக இருக்கணும்? கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், ஹெல்த்தி ரோட் ஐ மெட் எ ஜிராஃபி. செகண்ட் டைம் எழுதும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? மிஸ்டேக்கோடு தான் எழுதியிருக்காங்க. டு சி திஸ் மிஸ்டேக், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ. திஸ் இஸ் எ ஸ்மால் ஐ ஆர் கேபிட்டல் ஐ? திஸ் இஸ் எ ஸ்மால் ஐ. இட்ஸ் ரைட், இட் இஸ் ராங். இது தப்பாக தானே ஐ எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும்? கேபிட்டல் லெட்டர் வரணும். ஆனால் தப்பாக என்ன எழுதியிருக்காங்க? ஸ்மால் லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், என்ன செய்யணும்? ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபுல் ஸ்டாப்னா என்னது? ஒரு புள்ளி வைக்கணும். அவங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலை. அப்போனா இதில் ரெண்டு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சி மேட் டூ மிஸ்டேக். வாட் ஆர் தே? அந்தது என்னென்ன? ரைட் ஹெல்த்தி சென்டென்சஸ் கரெக்ட்லி. நீங்கள் அந்த சென்டென்சஸை கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் டு ரைட் த சென்டென்ஸ் இஸ் சென்டென்சஸ். ஐ மெட் எ ஜிராஃப். பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப். ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் திஸ் சென்டென்சஸ் இன் திஸ் ஃபில்லப்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் டு ஸ்டடி அண்ட் ரைட் இன் திஸ் எக்ஸசைஸ் டு ரைட் இன் யுவர் நோட் புக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. டு மீட் நெக்ஸ்ட் கிளாஸ்.